ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் அண்டர்டே சேலஞ்ச் சீசன் டூவில் இன்றைக்கி நான் 56வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, எப்பவுமே சண்டே அப்படின்னா சீட் டயட் தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, காரணம் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அப்படின்றதுனால சரி ஓகே இன்றைக்கி பண்ண வேணாம், நாளைக்கு வேணால் சீட் டயட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளானை மாற்றிட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நாவல் பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 பழம் நாவல் பழம் எடுத்துக்கிட்டேன். அதில் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சாத பகுதிகளை வச்சு நல்லா ஜூஸ் பண்ணி வடிகட்டலை. ஏன்னா வடிகட்டினா இருக்கிற சத்தம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டாமல் ஒரு டம்ளர் வந்து நாவல் பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். உண்மையாலுமே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. எந்த ஒரு தொகுப்பான பழமும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு ஃபில்லிங் ஆகும். அது மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கி காலையில் நான் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சண்டே இல்லையா, எது வந்தாலும் கொஞ்சம் புதுமையாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகில ஆப்பம் நான் பண்ணேன். இந்த ராகில ஆப்பம் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ராகி மாவு இருந்தது. உளுந்தும் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு அரைக்கும் பொழுது இந்த ராகி மாவையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து நல்லா புளிக்க விட்டு ஆப்பம் ஊற்றுனா உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஆப்பம் வந்தது. அதுக்கு தேவையான இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால், சக்கரை போடாமல் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ராகி ஆப்பமும் தேங்காய் பாலும் நான் எடுத்துக்கிட்டேன். 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழமும் ஒரு 4 டேட்ஸ் கொட்டையை நிக்கிட்டு நல்லா ஸ்மூதி மாதிரி இது பண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து பால் சேர்க்க மாட்டேன் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் வந்து இந்த வாழைப்பழம் மில்க்ஷேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சண்டே இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் கிடச்சிது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் ஸ்மூதி ஆகட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு செய்வோமே அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வடை பண்ணியிருந்தேன். கருப்பு உளுந்து வடை அப்படின்ன உடனே ஒரு சில டீமுக்கெலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சிருக்கோம் அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ட்டு. ஏன்னா போன வாரம் தான் வந்து அவங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து வடை செய்ய சொல்லியிருந்தேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நான் 4 வடை எடுத்துக்கிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து எப்போ போல் ஃப்ரூட் எடுத்துக்கிறது கிடையாது. படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில் எப்பவும் போல் டைமை முன்னையும் குறைக்கிறதுல பின்னாடியும் அதிகப்படுத்தாமல் கரெக்டாக ஒரு 1/2 hour மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னடா இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சாக இருக்குது, எப்போவுமே இவங்க வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி எடுத்துக்கக்கூட ஃபுட்டெல்லாம் பற்றி போடுவாங்க, இன்றைக்கி என்ன ஃபுட்டை பற்றி முதல்ல போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம், அக்கா நாங்கள் உங்கள் வீடியோ எப்போ வரும்னு பார்ப்போம், நேராக போன உடனே உங்கள் வெயிட் என்ன இருக்குதுன்னு பார்த்து டக்குன்னு ஓடியாந்துருவோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ இப்படி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுட்டை பற்றி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் டூவில் இன்றைக்கி 56வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோ 150 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட வெயிட் லாஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, எதுக்காக மெடிசன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றதையும் டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் இந்த வெயிட் லாஸ் சேனலில் கலந்துக்கலாம். ஒரு சில கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சிஸ்டர் இந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் இன்னிய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் அவங்கள குரூப்பில் வந்து என்னால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்னால் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாகவே முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க என்னால் இந்த ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு முடியாது. அதனால் ஜாயின் பண்ணி உங்களோட வெயிட் லாஸை ஹெல்த்தியாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து சொல்லித்தரோம் அப்படின்னும் பொழுது ஏமாற்றுவாங்களா,
கரெக்டாக சொல்லித்தருவாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால் உள்ளே போய் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக பே பண்ணி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம், ஐயோ எனக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருக்குது, என்னால் முடியல, நான் போயிடுறேன், நான் கட்டின பணத்தை திருப்பி பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒன்றுத்துக்கு நாலு முறை யோசனை பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணவே தேவையில்லை. அதையும் இதில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல இருக்க அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.